நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் தமிழக அரசிலிருந்து புதிதாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு பற்றின முழுமையான தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இதை விட அதிகமான குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க, 12th டிகிரி முடிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்ன ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணால் இருக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 15,700 தொடங்கி 58,100 வரைக்குமான பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் கிடைக்கும். போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா உதவியாளர் சொல்லக்கூடிய இந்த பணியிடம் தான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? விண்ணப்பிற்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 10th கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை, என்னென்ன பதவிகள் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான ஃபீஸ் எதுவும் இருக்குது, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ வரக்கூடிய டிஎன்பிஎஸ்னுடைய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அல்லது விஏ இது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக ரொம்ப சிம்பிளாக படிக்கிறதுக்காகவே இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மான அன் அகாடமி நிறைய பேட்ச் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பேட்ச் கோர்ஸ் இருக்குது. இந்த பேட்ச் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டாப் எஜுகேட்டர்ஸ்னுடைய லைவ் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுபோல் கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அண்ட் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரெகுலராக டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் அண்ட் வீக்லி ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்றுக்கும் அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 VA1 தனித்தனியான பேட்ச் கோர்ஸ்க்கான லிங்க் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் டேரக்டாக ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படி ஜாயின் பண்ணும்போது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய RS10 அப்படி சொல்லக்கூடிய இந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக 10% நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுபோல் இதை தவிர்த்து அன் அகாடமியில் நிறைய அதாவது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் 1 and 2 100% ஸ்காலர்ஷிப்பும், 3 to 5 75% அண்ட் ரேங்க் 6 to 10 50% ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண விரும்புகிறோம் அதற்கான லிங்க்ல மறக்காம கீழே போயிட்டு கிளிக் பண்ணுங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்னது போல RS10 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை யூஸ் பண்ணி இமீடியட்டாக 10% டிஸ்கவுண்ட்டும் அவைல் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இருக்கிற அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். பதவியினுடைய பேர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணியிடம் தான். மொத்தமாக 5 பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 தொடங்கி 58,100 வரைக்குமான சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் கிடைக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரி 18 to 32, பிசி கேட்டகரியும் 18 to 32, ஜென்ரலுக்கும் 18 to 32 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் 18 to 35 வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 1/7/2021 தேதி அடிப்பில் 8th தேர்ச்சி பெற்று இருக்கணும், அல்லது இஎஸ்எல்சின்னு சொல்லுவாங்க பழைய சிலபஸ் படி, கூடவே வந்துட்டு மீ சைக்கிள் ஓட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு விண்ணப்பம் இருக்குது, கட்டணம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. அதுபோல் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் ஒரு கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு அரசுடைய மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலமாக அறிவிக்கப்பட்டுடைய ரெக்ரூட்மெண்ட் தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டேன், இதே நோட்டிஃபிகேஷனை கடந்த ஜூலை மாதம் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கணும்னு எந்த விதமான அவசியம் இல்லை. புதுசாக அப்ளை பண்ணுறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும்தான் கண்டிப்பாக அனுப்பணும். அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட்டு 10 November 2021 நீ அனுப்பிச்சிக்கணும். இதான் அப்ளிகேஷனுக்கான ஃபார்மெட். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் என்னென்ன தகவல் கேட்குங்க எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபர் ரைட் டாப் கரெக்டாக விட்டுங்க. அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிங்களோ அனைத்துடைய செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். அதுபோல் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான அந்த கார்டு அதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அனைத்துடைய செல்ஃப் அட்டஸ்ட் காப்பீஸ் எல்லாமே நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் இன்டெகிரேட்டட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபிஷரிஸ் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் நந்தனம் சென்னை 35 சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு நவம்பர் 10th அனுப்பிச்சி வைங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ தகுதியான நபர்கள் இன்டர்வியூ கால் ஃபர் பண்ணி அதனுடைய அடிப்பில் செலெக்ஷன் பண்ணுவாங்க. எந்த விதமான எக்ஸாமினேஷன் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் இந்த வேலையை பற்றிய முழுமையான தகவல். இதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.